தஞ்சையில் உள்ள சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் 36வது பட்டமளிப்பு விழாவில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை அனைத்து மாநிலங்களின் மொழிகளையும் அங்கீகரிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் 36வது பட்டமளிப்பு விழாவில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், மத்திய தகவல் ஒலிபரப்பு, கால்நடை, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பட்டப்படிப்பு முடித்த மாணவர்களுக்கு அவர்கள் பட்டங்களை வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், புதிய கல்விக் கொள்கை அனைத்து மாநிலங்களின் மொழிகளையும் அங்கீகரிப்பதாகவும் உலக அளவில் இந்தியா அறிவாற்றலின் தலைமையகமாக விளங்குகிறது என்றும் தெரிவித்தார். பட்டம் பெறும் மாணவர்கள் தொழில் முனைவோராக மாற வேண்டும் என்றும், ஒவ்வொரு மாணவரும் 5 பேருக்காவது வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் உருவாக வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். How she or he will have a clarity on the complex subject if she or he will understand in his mother tongue and her mother tongue the language he is familiar. The day he uttered the first sentence in the language, the day he listened the first word in the local language, if he or she is able to continue that journey up to a level when we come to schools, if you write in the same language, if you will read in the same language, then the critical thinking of the human being will emerge. முன்னதாக சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் நானோ டெக்னாலஜி உள்ளிட்ட ஆய்வகங்களை பார்வையிட்ட அமைச்சர்கள் அங்கு செயல்முறை விளக்கங்களையும் கேட்டறிந்தனர். பட்டமளிப்பு விழாவுக்கு பின்னர் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் இணையமைச்சர் எல் முருகனும் தஞ்சையில் உள்ள சர்வோதய கேந்திராவில் தயாரிக்கப்படும் கைவினைப் பொருட்களை பார்வையிட்டனர். இந்த கேந்திரத்தில் தயாரிக்கப்படும் குத்துவிளக்கு, மாலைகள் மற்றும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள், தஞ்சாவூர் ஓவியங்கள் ஆகியவற்றை அமைச்சர்கள் பார்வையிட்டனர். முன்னதாக சர்வோதய கேந்திரா வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.